இந்த வீடியோல நம்ம ஜானி டெப் நடிச்சு இப்போ தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கிற பெஸ்டான 5 மூவிஸ்க்கான லிஸ்ட் தான் பார்க்க போறோம். இதுல பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச மூவிஸ் இல்லாம ஆனா அதே அளவுக்கு ஜானி டெப்புக்கு பேர் வாங்கி கொடுத்த பெஸ்டான 5 மூவிஸ் தான் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்க மூவி த டூரிஸ்ட். இந்த படத்தோட டேரக்டர் வான் டானர்ஸ்மர்க். இந்த மூவி 2010 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் கேட்டகரியில தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஜானி டெப் ஒரு அமெரிக்கன் டூரிஸ்டா இட்டாலிக்குள்ள நுழையிறாரு. அப்போ போலீஸால தீவிரமா கண்காணிக்கப்பட நம்ம ஆஞ்சலினா ஜோலி ட்ரெயின்ல நம்ம ஜானி டெப்பை மீட் பண்றாங்க. இந்த ஒரு மீட்டுக்கு அப்புறம் நம்ம ஜானி டெப் சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் என்ன, இறுதி அந்த ப்ராப்ளம்ஸை விட்டு அவர் வெளியே வந்தாரா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல லீட் ரோல் பிளே பண்ணியிருந்த ஜானி டெப் அண்ட் ஆஞ்சலினா ஜோலி ரெண்டு பேருமே ஆக்டிங்ல அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரி லைன ரொம்பவே நீட்டான ஸ்கிரீன் பிளே டைரக்டர் படத்தை கொண்டு போயிருக்காரு. அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். That's not so serious. லிஸ்ட்ல போர்த் இடத்துல இருக்க மூவி த லோன் ரேஞ்சர். இந்த படத்தோட டேரக்டர் காரு விபின்ஸ்கி. இந்த மூவி 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஜானுங்கிற ஒரு அட்வொகேட் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. அதே ட்ரெயின்ல தான் வில்லனையும் பழங்குடியினத்தை சேர்ந்த நம்ம ஜானி டெப்பையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஆனா வில்லனோட கேங் நம்ம ஜானையும் ஜானி டெப்பையும் அடிச்சு ஒட்டுக்கா லாக் பண்ணிட்டு போயிடறாங்க. அப்புறம் தப்பிச்சு போன வில்லனை அரெஸ்ட் பண்ண ஜான் அவரோட பிரதரை கூட்டிட்டு போறாரு. ஆனா வில்லன் ஜானோட பிரதரை கொண்டுடுறான். ஏற்கனவே வில்லன் ஜானி டெப்போட பழங்குடி இனத்தையே கொண்டிருப்பான். கடைசியா ஜானும் ஜானி டெப்பும் ஒன்று சேர்ந்து வில்லன் ரிவெஞ்ச் எடுக்க போய் என்னென்ன பிரச்சனைலாம் சந்திக்கிறாங்க, இறுதி அவங்க வில்லனை போட்டு தள்ளாங்களா இல்லையாங்கிறது இந்த படத்தோட கிளைமாக்ஸ். நீங்க இந்த படத்தை இதுவரை பார்க்கலைனா மிஸ் பண்ணாம பாருங்க. கூடவே படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல மூணாவதுல இருக்க மூவி ஆலிசின் ஒண்டர்லேண்ட். இந்த படத்தோட டேரக்டர் டிம் பர்டன். இந்த மூவி 2010 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஹீரோயினான ஆலிஸ் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு முயலை ஃபாலோ பண்ணிட்டு போய் ஒண்டர்லேண்ட்ங்கிற ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஆரம்பத்தில் இவங்க ஏதோ கனவுல இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனா போக போக தான் நம்ம ரியலாவே ஒரு மிஸ்டீரியஸான ஃபேண்டசி வேர்ல்டு மாட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த ஒண்டர்லேண்ட் இருக்க அனிமல்ஸ் தான் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கும். அதை நம்ம ஆலிஸ் சரி செஞ்சு அந்த ஒண்டர்லேண்ட் விட்டு வெளியே வந்தாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்துல நம்ம ஜானி டெப் ஒண்டர்லேண்ட் இருக்க ஒரு மெயின் கேரக்டரோட தான் பிளே பண்ணிருக்காரு. ஒரு ஒருத்தன ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி தான் இந்த ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். படத்துல அடல்ட்ஸ் கண்டென்ட்லாம் ஒண்ணுமே இல்ல. சோ நீங்க ஃபேமிலியோட கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். டோன்ட் மிஸ் இட். திஸ் இஸ் இம்பாசிபிள். லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்க மூவி சார்லி அந்த சாக்லேட் ஃபேக்டரி. இந்த படத்தோட டேரக்டர் டிம் பர்டன். இந்த மூவி 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அஞ்சு சின்ன பசங்களுக்கு ஒரு சாக்லேட் ஃபேக்டரியை சுத்தி பாக்கிறதுக்கான கோல்டன் டிக்கெட் கிடைக்குது. அதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த சார்லிங்கிற ஒரு பையன் ஒருத்தன். அந்த பசங்க சாக்லேட் ஃபேக்டரிக்குள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஃபேக்டரி மொத்தமும் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. நீங்க ஒரு நல்ல ஃபேண்டசி மூவி பார்க்க வெயிட் பண்றீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அதுலயும் நம்ம ஜானி டெப் இந்த படத்தில் நடிச்சிருந்தது மூவியோட சக்சஸ்க்கு மெயின் ரீசனா இருந்தது. அதோட இந்த படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். வில் ஃபைண்ட் ஹிஸ் ஹார்ட். ஓ காட். லிஸ்ட்ல மொதல் இடத்துல இருக்க மூவி ஸ்லீப்பி ஹாலோ. இந்த படத்தோட டேரக்டரும் டிம் பர்டன் தான். இந்த மூவி 1999 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஸ்லீப்பி ஹாலோங்கிற ஒரு டவுன்ல ஒரு தலையில்லாத ஆள் குதிரையில வந்து ஊர் மக்களை கொலை பண்ணிட்டு இருக்கான். இதை கேள்விப்பட்ட போலீஸ் அந்த தொடர் கொலைகளை இன்வெஸ்டிகேட் பண்ண டிடெக்டிவான நம்ம ஹீரோவை அந்த டவுனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க தன்னோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோ அந்த ஹெட்லெஸ் ஹார்ஸ்மேனுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை கண்டுபிடிச்சு தொடர் கொலைகளை தடுத்து நிறுத்தினாரா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். நம்ம ஜானி டெப் ஃபேன்ஸுக்கு இந்த ஸ்லீப்பி ஹாலோ செம ட்ரீட்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஜானி டெப் இந்த படத்துல டிடெக்டிவ் கேரக்டர்ல சூப்பராக நடிச்சு கொடுத்திருக்காரு. நீங்க இந்த படத்தை இதுவரை பார்க்கலைன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. கூடவே படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான டாப் 5 வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து எந்த கேட்டகரியில் நாங்கள் வீடியோ போடணும் நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்றேன்.